Hello friends, welcome to Vloggers View. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Xiaomi 11 ஐ 5G ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு 5 6 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா Xiaomi 11 ஐ ஹைப்பர் சார்ஜ் 5G அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட்போனோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா போட்டுறோம். அது வந்து பாத்தீங்கன்னா 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருந்தாங்க. அதே ஸ்மார்ட்போன் வந்து பாத்தீங்கன்னா 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு சில ஃபீச்சர் தான் மாறுது, மற்றபடி மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதே தான். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அந்த 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்த ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் ஃபோனோடைய நிறைய டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அது வெடிக்கிறாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருந்தாங்க. அதே டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 34 சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கோம். சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 ரியல் டைம் தேர்மல் மானிட்டரிங் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேட்டரி கீ அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா -10 டிகிரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் -10 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட் சார்ஜிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4 கலர் இருக்குது, அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஒயிட், பர்பிள், க்ரீன், பிளாக் அப்படின்ற இந்த 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு வந்து பார்த்தோன்னா இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபுல் ஹெச்டி அமோலெட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோடைய இதுன்னு வந்து பார்த்தோன்னா 6.67 இன்ச்க்கான அமோலெட் டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு பஞ்ச் ஹோல் தான் இருக்குது. பஞ்ச் ஹோலில் ஒரு செல்ஃபி கேமரா தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸில்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கூட நம்ம அதை சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பேஸில் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 1200 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் 360 டிகிரி ஆம்பியன்ட் லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஃபீச்சர் தான். அண்ட் முதலே பார்த்துருந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சோலில் 2.96 mm ஒரு பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான பேசில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசில்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு டால்மி அட்மாஸ் ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 920 இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். இது வந்து பார்த்திங்கன்னா 3rd quarter of 2020 தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி டைத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. அண்ட் இதை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் சேம்பர் கூலிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் அந்த பேக்கு உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா வந்து பார்த்தோன்னா 108 MP ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 MP மேக்ரோவும் இருக்குது இதில். அண்ட் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டார்ச் லைட் அண்ட் தென் ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு அந்த பின்னாடி விரிவில் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர்னு வந்து பார்த்தோன்னா எம்ஐயுஐ 12.5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 என்ஹான்ஸ் எடிஷன் கூட சொல்லலாம். அண்ட் 13க்கான அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா 13 ரோல் அவுட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்கிரேட் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 12.5 அப்கிரேடில் கண்டிப்பாக 13 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. அண்ட் இதில் IR பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஒரு பர்ஃபெக்டான ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தோன்னா 67 வாட்டுக்கான டர்போ சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க அண்ட் 5160 வாட் பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 925G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ஃபுல் ஹெச்டி அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் ப்ரோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் 67 வாட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த சார்ஜிங் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு கொரிலா கேஸ் கிளாஸ் அண்ட் IP53க்கான ரேட்டிங் இருக்குது. அண்ட் இதில் நம்மளால் விர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்க முடியும் 3GB வரைக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற வேரியன்ஸ் கலர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது, மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென்.